என்னச்சு யாரும் தெரியல சார் ஏதோ மயக்கம் போட்டு கீழே படிச்சு நீங்களே இப்படி பண்ணலாமா உங்க ஹெல்த் நீங்க தானே பாத்துக்கணும் டாக்டர் உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் நீங்க உங்களுக்கு என்ன வேணும் ரிலேட்டிவா அவங்க என் ஃப்ரெண்டோட வைஃப் அப்படி ரோட்ல நடந்து வந்துட்டே இருந்தாங்க திடீர்னு மயக்கம் போட்டு கீழ விழுந்துட்டாங்க உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் பசி மயக்கம் வேற எந்த பிரச்சனையும் இல்ல ஒரு வாரத்துக்கு மேல பட்டினியா இருந்திருக்காங்க ஆக்சுவலா வேற எந்த பிரச்சனையும் இல்ல உடம்பு எத்தனை நாளைக்கு தான் பசி தாங்கும் ட்ரிப்ஸ் ஏறி முடிஞ்சதோ வீட்டு கூட்டிட்டு போலாம் நீங்களும் அவங்களுக்கு கொஞ்சம் அட்வைஸ் பண்ணுங்க சரியா ஒரு வாரமா சாப்பிடாம பட்னி கிடந்தா மயக்க வராம என்னப்பா பண்ணும் இப்ப எப்படி இருக்க பரவாயில்ல சலைன்னு ஏத்திட்டு இருக்காங்க முடிஞ்சதும் கூட்டு போலாம் டாக்டர் சொன்னாங்க வைரோக்கியம் வச்சுட்ட ஜீவா இருக்கிற இடம் ஒருத்தருக்கு மட்டும் தெரியும் அம்மா ஆனா சொல்ல மாட்டேங்கிறாரு நான் ஜீவா மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கேன் சில பேருக்கு புரியல அம்மா கொலைகாரன் கூட உண்மைய வாழ ஒரு பொண்ணுக்கு கஷ்டம் வந்ததுன்னா மனசு இறங்குவான் சில பேரு இவருக்குமே எல்லாமே இருக்காங்க மாமா ஜீவா எங்க இருக்காருன்னு தெரியற வரைக்கும் பட்னி போராட்டம் தொடரும் மாமா அதுல என் உயிரே போனாலும் நான் கவலைப்பட சூர்யா அகிலா ஈவருக்கு இல்லாதவன் சொன்னது என்னத்தான் ஆமாப்பா ஜீவா இருக்கிற இடம் உனக்கு தெரியும்னு ஆழமா நம்புறா அவனுடைய பாதிப்பு தான் இந்த பட்னி அப்போ அகிலா நல்லவளா அகிலாவும் ஜீவாவும் பிரிஞ்சதுக்கு காரணம் அகிலா இல்லையா நிச்சயமே இல்ல அகிலா மேல எந்த தப்பும் கிடையாதுப்பா தப்பெல்லாம் ஜீவா மேலதான் ஆமா அகிலாவும் ஜீவம் ஒருத்தருக்கு ஒருத்தர் காதலிச்சாங்க எனக்கு அந்த காதல் பிடிக்கல போயும் போயும் நம்ம வீட்டுல வேலை செய்யற வேலைக்காரி பொண்ணையா நீ கல்யாணம் பண்ணுவ அப்படின்னு வீட்டு விட்டு வெளியில அனுப்பிட்டேன் உண்மையை சொல்லணும்னா என் புள்ளதான் கெட்டவன் அகிலா மேல எந்த தப்பும் கிடையாது நான் எத்தனை தடவை வேணாலும் சொல்லுவேன் ஏன்னா எனக்கு பைபாஸ் பண்ணாங்க நல்லவேளை நான் தப்பிச்சிட்டேன்
ஒருவேளை இறந்திருந்தன்னா அந்த பைய கொல்லி போறது கூட வந்திருக்க மாட்டான். இந்த ஜென்மம் இல்லப்பா, எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் சரி அகிலா மாதிரி ஒரு வைஃப் அவனுக்கு கிடைக்கவே மாட்டா. அவ எங்க எல்லாரையும் வாழ வைக்க வந்த தெய்வம். பெரியவங்க இருக்காங்க, கட்டன புருஷன் நான் இருக்கேன், எங்கள்ட்ட ஒரு வார்த்தை கேட்டு போலாம்ல? நான் எதுக்கு கேட்கணும்? என் இஷ்டத்துக்கு நான் எங்க வேணாலும் போவேன், எப்ப வேணாலும் வருவேன். யார்கிட்டயும் பெர்மிஷன் கேட்கணும்ன்ற அவசியம் எனக்கு இல்ல. சரி, ஓ இஷ்டத்துக்கே போ. உன் ஆபீஸ் எங்க இருக்குன்னு சொல்லு. லேட் ஆனா நானாவது வந்து கூட்டிட்டு வருவேன்ல. ஏன் நான் கௌரவமா வேலை செய்யற இடத்துக்கு வந்து துளசி என் பொண்டாட்டின்னு சொல்லி என்ன அவமானப்படுத்துறதுக்கு, அப்படித்தானே? சரி, நினைச்சியா? நீ யாரோ நான் யாரோ இன்னொரு தடவை இந்த மாதிரி பேசின எனக்கு கெட்ட கோவம் வரும் சொல்லிட்டேன். அப்படி இல்லம்மா, நான் இங்க பார், காலையில 6 மணி டியூட்டிக்கு நான் 5 மணிக்கெல்லாம் எழுந்திருக்கணும். சும்மா தொட தொடன்னு பேசிட்டு ha 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 ha.
துளசி 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 எவ்வளவு தூரம் வந்து நீ என்ன தொடுவ இல்ல துளசி நான் கூப்பிட்டு பார்த்தேன் நீ எந்திரிக்கல அதான் உன்ன உன்ன யாரு என்ன எழுப்ப சொன்னாங்க நான் தான் அலர வச்சுட்டு படுத்தல இங்க பார் இந்த சாக்கை வச்சுட்டு என்ன தொடாத சொல்லிட்டேன் ஐயோ சந்திரசே என்னடா என்ன பண்ணிட்டு இருக்க துளசி காபி போட்டு இருக்கங்க ஏண்டா என்கிட்ட சொன்னா நான் போட்டு தர மாட்டேனா எதுக்கு இந்த நேரத்துல உன்னை எழுப்பிட்டு இருந்தா பொண்டாட்டி மேல அன்பு ஜாஸ்திடா உனக்கு அது என்னது அது சுடு தண்ணி யாருக்கு உன் பொண்டாட்டிக்கா நீ வேறக்கா குடிச்சிரு சூடா இருக்கு சூடா இருக்கு பாத்து சரி சரி மகாராணி கோச்சுக்கு போறா எடுத்து கொடுப்போம் அம்மா துளசி கிளம்பியாச்சா கிளம்பிட்டு இருக்காங்க அவளுக்கு என்னங்க கொடுத்து வச்சவ அவ புருஷன் விழுந்து விழுந்து கவனிக்கிறான் விழுந்து விழுந்து கவனிக்கிறானா அப்படி என்ன செய்யறான் காலையில 5 மணிக்கு எழுப்பி விட்டு அவன் கையால காஃபி போட்டு கொடுக்கறானா பாத்துக்கிங்களேன் அது மட்டுமாங்க காலையில அடுப்புல சுடு தண்ணி வச்சு குளிக்கிறது கொண்டு போய் வைக்கிறான் டவல மறந்து வச்சுட்டா போல இருக்கு இவன் டவல கொண்டு போய் குடுக்கறான் இப்படி காலையில இருந்து அவன் பொண்டாட்டிக்கு பார்த்து பார்த்து சேவை செய்யறத பாக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க அண்ணம்மா உண்மையிலே துளசி வாழ்க்கை எப்படி அமைய போகுதோன்னு நான் ரொம்ப கவலைப்பட்டுகிட்டு இருந்தேன் ஆண்டவனா பார்த்து சிந்திராசம் முடிச்சு போட வச்சு என் கவலை தீர்த்துட்டான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு கவிதா வரேங்க சீக்கிரம் வாங்க கவிதா கவிதா ஷியோ வந்துட்டு இருக்கேன் ஏன் இப்படி கண்ணுங்க ஷர்ட்ல பட்டன் இல்ல நான் அன்னைக்கு உங்ககிட்ட சொன்னல ஏன் தச்சு வைக்கல
நான் மறந்துட்டேன். சரி வேற ஏதாவது அயன் பண்ண ஷர்ட் இருந்தா கூட நான் போட்டு போறேன். வேற ஷர்ட் அயன் பண்ணணும். இருங்க நான் அயன் பண்ணி எங்க போறேன். இதுக்கு அப்புறம் நீ அயன் பண்ணி அந்த ஷர்ட் நான் போட்டுட்டு இந்த டிராஃபிக்ல எப்ப நான் ஆபீஸ் போய் சேரது? ஒரு பட்டம் தான நகரங்க. என்ன பண்ண? நகரங்க. என்ன? முன்னடே சொல்றது இல்லையா? கலம்பரா சொல்ல எல்லாத்தையும் சொல்லறேன். நான் அண்ணைக்கு உன்கிட்ட சொல்லுனேன். சரி ஆரம்பிச்சிராதீங்க. ஏதோ வேலை இல்ல மறந்துட்டேன். விட்டுருங்க. அவள வேற ரெடி பண்ணணும். பட்டம்ங்க. எல்லாத்தையும் என்கிட்ட கேளு. சரி சரி. அப்பா